அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியாவை ஆண்ட முதல் பெண்ணரசி ரஷ்யா பேகம் வட இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுக்கு பேரும் புகழோடு வாழ்ந்த ஒரு அம்மையா. குறுகிய காலம் வாழ்ந்தாலும் கூட அவர்களினுடைய ஆட்சி முறை என்பது இன்றைக்கும் எண்ணி பார்க்கத்தக்கது. இல்துமிஷ் அவருடைய அப்பா 1236 இறந்து போனவர். இறக்கிற போது அவர் ஒன்றை சொல்லிவிட்டு இறந்தார், என்னுடைய வாரிசுகளில் ஆண்கள் யாருமே ஆட்சி ஆளுவதற்கான தகுதி படைத்தவர்கள் இல்லை, என்னுடைய பெண் ரஷ்யா பேகம் ஒருத்திக்குத்தான் இந்த நாட்டை ஆளுகிற தகுதி இருக்கிறது, எனவே எனக்கு பிறகு என்னுடைய மகள் ரஷ்யா பேகத்தையே நீங்கள் ஆட்சியாள வையுங்கள். நான் இடையிலே படையெடுத்து பல வெளிநாடுகளுக்கு சென்ற போதெல்லாம் இந்த ஆட்சி நிர்வாகத்தை அவள்தான் கட்டி காப்பாத்தி கொண்டாள், எனவே அவளுக்கே இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்குங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். ஆனால் அமைச்சரவை என்ன நினைத்தது, இது என்ன கொடுமையாக இருக்கிறது, ஒரு பெண் வந்து ஆட்சி ஆளுவதா என்று அவளுக்கு ஆட்சி தரக்கூடாது என்று சொல்லி அவருடைய இன்னொரு சகோதரன் ருக்னுதீன் பெரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. அவன் ஆட்சிக்கு வருகிறான். அவன் யாரென்றால் இல்துமிஷினுடைய வேலைக்காரியாக இருந்து ராணியாக வந்த ஷாதுர்கானுடைய மகன். ஷாதுர்கா தான் உண்மையில் ஆண்டாள். ருக்னுதீனை என்ன செய்தால், எப்பொழுதும் மது மாது மயக்கத்திலேயே வைத்திருந்தாள். கீழே மது பாட்டில்கள் உருள, மேலே மங்கைகள் புரள, அவன் மஞ்சத்தை விட்டு வெளியில் வந்ததே கிடையாது. அந்த புறம்தான் அவனுடைய ஆட்சி அதிகாரம். முழுக்க முழுக்க ஆட்சி நடத்தியதெல்லாம் ஷாதுர்கா தான். ஷாதுர்கான் தன்னை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ அத்தனை பேரையும் காலி செய்வது, தனக்கு அடுத்து இன்னொரு வாரிசு வந்துவிடக்கூடாது என்பதற்கு இல்துமிஷினுடைய கடைசி ராணியினுடைய ஒரு கை குழந்தை, அது எதிர்காலத்தில் எதிரியாக வந்துவிடும் என்று கருதி அதனுடைய கண்களை பிடுங்க சொல்லி உத்தரவிட்டார் ஷாதுர்கான். இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்போடு அன்றைக்கு பேசப்பட்டு இது மக்களிடம் ஒரு கொதிப்பு நிலையை உருவாக்கியது. இதனை அருமையாக பயன்படுத்தி கொண்ட அதற்கு கீழே இருந்த அயோத்தி, வங்காளம், லாகூர், முல்தான் போன்ற பகுதியைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் எதிர்க்க தொடங்கினார்கள். இவர்களை அடக்குவதற்காக உடனடியாக தன்னுடைய மகனை போர்க்களத்திற்கு தயார் செய்கிறார். அவன் மங்கையை தவிர வேற எதுவுமே அறியாத ஒருவன். திடீரென்று போருக்கு போயின்றால் என்ன செய்வான், இருந்தும் புறப்பட்டு அவன் செல்கிறான். இதற்கு இடையிலே ரஷ்யா பேகத்தை கொல்லுவதற்காக ஷாதுர்கான் ஒரு சதித்திட்டம் போடுகிறார். இதுவும் அமைச்சரவையின் மூலமாக வெளியிலே வந்துவிட மிகப்பெரிய கொந்தளிப்பு வருகிறது. உடனடியாக ஷாதுர்கானையே கைது செய்து உள்ளே அடைத்து விடுகிறார்கள். போர்க்களத்திற்கு போயிருந்த மகன் ருக்னுதீனுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் அவன் எங்கோ ஓடிப்போய் ஒளிந்து கொண்டான். இப்பொழுது வேறு வழி இல்லாமல் ரஷ்யா பேகம் வந்து மக்கள் புரட்சியினுடைய விளைவாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். மிக திறமையான ஆட்சியாளர். இக்கட்டான சூழலில் அவள் வந்து பதவியேற்றுக் கொண்டாலும் கூட ஆட்சி நிர்வாகத்தை கொஞ்சம் கூட சீர்குலையாமல் நடத்தினாள். குறுநில மன்னர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தாள். எதற்கும் தானா நேரடியாக சென்று களத்திலே சந்திக்கிற வல்லமையோடு இருந்தாள். போர்க்களம் என்றால் வாளேந்துவாள், அவைக்களம் என்றால் சொல்லேந்துவாள். மிகப்பெரிய படிப்பாளி. குரானை சரளமாக ஓதுவாள். மதிநுட்பம் நிறைந்தவள். ஒரு முறை இல்துமிஷ் பக்கத்திலே கட்டியிருந்த ஒரு மசூதிக்கு தொழுகைக்காக போகிறாள். ஆனால் ருமுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாதா 1000 பேரோடு இவளை சுற்றி வளைத்து விடுகிறான். ஆனால் இவருடைய படை அதற்கும் வெளிப்புறமாக அவர்களை சுற்றி அடித்து நாசப்படுத்துகிறது. ரஷ்யா பேகத்திடம் கேட்கிறார்கள், இது எப்படி உங்களால் முடிந்தது, என்னுடைய ஒற்றர்கள் ஏற்கனவே இதை எனக்கு சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னார். ஸோ ஒரு ஒற்றர் படையை கூட எப்படி வேலை வாங்க வேண்டும் என்கிற நுட்பம் எல்லாம் தெரிந்தவராக இருந்தார். இந்த நேரத்தில் ரஷ்யா பேகத்துக்கு ஒரு ஆளுமை பலமாக பக்கத்திலே ஒருவன் வந்து சேர்கிறான். அவன் தான் ஜலாலுதீன் யூசுப். இந்த ஜலாலுதீன் யூசுப்பினுடைய வேலை என்னவென்றால் எப்பொழுதுமே ரஷ்யா பேகத்தோடே இருப்பான். இருவருக்கும் இருந்த உறவு கூட தவறான உறவு என்று இப்னு பாட்டுல்லா தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகிறார். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. பொது இடங்களில் அவளுடைய அனுமதியோட அவளை தூக்கி குதிரையில் உட்கார வைக்கிற அளவுக்கு வல்லமை நிறைந்தவனாக இந்த யூசுப் இருந்தான்.
ஜலாலுதீன் யூசுப் மீது மக்களுக்கு அல்லது குறிப்பாக அமைச்சரவைக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியும் இருந்து கொண்டே இருந்தது. ரஷ்யா பேகத்தின் கீழே வேலை பார்க்கிற அமைச்சர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒரு வேதனை என்னவென்றால், என்னதான் இருந்தாலும் நாம் ஒரு பெண்ணுக்கு கீழ்தானே அடிமையாக வேலை செய்கிறோம், இவளை எப்படியாவது காலி செய்து விட வேண்டும் என்று கருதினார்கள். அதற்காக டெல்லியிலிருந்து வடக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலே இருந்த சிர்கின் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அல்தூனியாவிடம் சொல்லி, நீ டெல்லி மீது படையெடுத்து வா என்று சொன்னார்கள். அவனும் இதை நம்பி டெல்லி மீது படையெடுத்து வருகிறான். இதனை முன்னரே தெரிந்து வைத்திருந்த ரஷ்யா பேகம் எதிர்கொண்டு அடித்து அந்த படையை நாசமாக்குகிறாள். இவளை போர்க்களத்திலே சந்தித்ததும் அல்தூனியாவுக்கு இவள் மீது காதல் வந்து விடுகிறது. இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். நானும் வருகிறேன், டெல்லியை ஆண்டு பார்ப்போம் என்று அல்தூனியாவும் ரஷ்யாவும் அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியிலே ஒரு கூடாரத்தில் தங்கி இருக்கிறார்கள். சுத்தி இருந்த படைகள் எல்லாம் தங்களுக்கு எதிராக இவர்களே சூழ்ச்சி செய்து உள்ளே புகுந்து சரம்பாரியாக ரெண்டு பேரையும் வெட்டி கொள்கிறார்கள். ரஷ்யா பேகமும் அல்தூனியாவும் அந்த இடத்திலேயே இறந்து போனார்கள். இதற்கு அமைச்சரவை ஒரு பெண்ணுக்கு கீழ் வேலை பார்ப்பதா என்கிற எண்ணத்தினுடைய அடிப்படைதான் காரணமாக அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இல்லை, இவர்களை கொன்றது ஒரு இந்து படைதான் என்று வந்தார்கள் வென்றார்கள் என்ற புத்தகத்திலே மதன் அவர்கள் எழுதுகிறார். எது உண்மையாக இருந்தாலும் ஒரு பாகுபாடு இருந்திருக்கிறது. ஒரு பெண் ஆட்சியாளுவதா, ஒரு பெண்ணுக்கு கீழ் நாம் வேலை பார்ப்பதா என்கிற மனநிலை இன்றைக்கும் நாம் சிலரிடம் இருப்பதை அறிய முடிகிறது. இந்த ஆண் பெண் என்கிற பாகுபாடு ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருந்து எங்கெல்லாம் இந்த பாகுபாடு இருக்கிறதோ அந்த சமூகம் மேம்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தி. ரஷ்யா பேகம் ஒரு 3 ஆண்டுகள் சில மாதங்கள், 1236-40 வரை ஆண்டிருக்கிறார். ஒரு 3.5 ஆண்டு காலம்தான் என்றாலும் கூட அந்த ஆட்சி ஒரு உள்நாட்டு ஆட்சி, ஒரு வெளிநாட்டு படையெடுப்பு, இதற்கு இடையில் வருகிற உட்கட்சி பூசல் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அவர் நடத்தியிருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறை என்பது பெண்களாலும் ஆண்களைப் போல எதையும் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக 13ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. வரலாற்றில் நடந்து போன நிகழ்வுகள் எல்லாம் வெறும் முடிந்து போன நிகழ்வுகள் அல்ல, இன்றைக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பாடம் சொல்லி கொண்டிருக்கிற நிகழ்வுகள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமயமாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.